வணக்கம். என்ன விஷயம்? என் குழந்தை எடுத்துக்கலாம்னு வந்திருக்கேன். உன் குழந்தை தாராளமா எடுத்து போறான். ஆனா பாரு, அது பச்சை புள்ள, ஒரு பொம்பளையாலதான் வளர்க்க முடியும். ஒன்னால முடியாது. குழந்தைய வளர்க்க அதனோட தாயார் வளர்ப்புறக்க. என்ன பாத்துல? ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி. வழக்கமா என்கிட்ட பணம் வாங்க வருவா. இன்னைக்கு நான் அவளுக்கு ஜீவனாம்சம் தரப்போறதில்லை, திரும்பவும் வாக்கு தரப்பான். தட்ஸ் குட். மறுபடியும் ஃபேமிலி செட்டப் பண்ண போற, நிறைய செலவெல்லாம் இருக்கும், சம்பளத்தை தரேன், வாங்கிட்டு போ. ஹலோ மச்சான், நான் தான் ரவி பேசுறேன். இந்த தியாக பொண்டாட்டி கீதாவை நான் கடத்திட்டு வந்துட்டேன். என்ன அமைதியாயிட்ட? ஏன் குடிகார கூமட்ட? எனக்கு சேர வேண்டிய 7 லட்சத்தை தராம 7 தடவை ஜோட்டால் அடிப்பிய? யாரோ ரோட்ல திகிர பய அந்த தியாகு முண்டை கட்டியா போஸ் கொடுத்து அவன் பொண்டாட்டி அவளையும் தங்கச்சி ஆகிட்டு என்ன முறை மாப்பிள்ளை ஆக்குறியா? ஏயா, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஜக ஜான வேலையெல்லாம் பண்றிய. அதுல ஆன செலவுல ஒரு சின்ன அமௌண்ட நம்ம பக்கம் தள்ளி இருந்தா உன் மச்சான வசதியா இருந்திருப்பல்ல? அத விட்டுட்டு ஜோட்டால அடிக்க போறியா? ஜோட்டால இப்ப நான் அடிக்கிறேன். ஜோட்டால செங்கல்பட்டு ரோட்ல உனக்கு சொந்தமான தோட்ட பங்களாலதான் இருக்கிற. இன்னும் 2 மணி நேரத்துல நான் கேட்ட 7 லட்சத்தோட வந்து சேரணும். அங்க கொடுத்துட்டு கீதா கூட்டிட்டு போ. அதை விட்டுட்டு போலீஸ் கீலீஸ் நீ ஏதாவது முடக்குத்தனம் பண்ண என்ன வேணாலும் உயிரோட பிடிக்கலாம். அப்புறம் நீயும் தியாகவும் கீதாவை உயிரோட பர்மனண்டா பார்க்க முடியாது. ஜாகிரத. வச்சுட்டா இந்தாப்ப என் மனைவிக்கு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் சுட்டி காட்டி என்னை திருத்தின நல்லவரும் தான் இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு இப்பதான் சொல்லிட்டேன். உங்க வாயால அதை நீங்க சொல்லல, இப்ப உங்க மச்சன் ரவி சொல்லிட்டான். ரவி சொன்னா? எங்க இருக்கான்? செங்கல்பட்டு பக்கத்துக்கு உங்க பங்களா இருந்து இப்பதான் போன் பண்ணான். ஐயோ, என்ன பார்க்க வந்த அவளை என் மனைவின்னு தெரியாம அவன் கூட அனுப்பி வச்சுட்டேன். இப்ப அவளை கடத்திட்டு போய் அங்க வச்சிருக்கான். 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் அவளை விடுவிப்பானா? போலீஸுக்கு போன் பண்ணாலும் வேற ஏதாவது முயற்சி விடுபட்டாலும் அவளை கொண்டுடுவான். சார், எப்படியாவது என் மனைவி காப்பாத்தியாகணும். பணத்தை பத்தி கவலை இல்லை, ஆனா அவளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் வர. உங்களை நான் என்னைக்குமே அளவுக்கு மீறி குடிக்க விட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். பணம் வந்து கைக்கு சேர்ந்துருச்சு. அவலம், இந்த பத்திரிகைக்கு நீ போஸ்ட் கொடுத்தியே அந்த கோலத்துல ஒரே நிமிஷம் நான் பாத்துறேன். அப்புறம் பார்த்தோன்னு நீ போயிடலாம். ஏதா மச்சாடு தவறிச்சுட்டாரு, என்ன யோசிக்கிற? Thank you.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் சார், செங்கல்பட்டு பக்கத்துல ஜெயசீலன் ஃபார்ம்ஸ்ல சில சமூக பிரதிகளை பிடிச்சு வச்சிருக்கோம். தயவுசெய்து உடனே போட்டுருவாங்க.